गुड इवनिंग स्टूडेंट्स. इन दिस वीक वी आर सीइंग थर्मल फिजिक्स. ओके, थर्मल मींस हीट, स्टडीइंग ऑफ हीट, आवर प्रॉपर्टीज ऑफ हीट. वी ऑलरेडी लर्न अबाउट इट. लास्ट क्लास वी हैव स्टडीड अबाउट थर्मल इक्विलिब्रियम. थर्मल इक्विलिब्रियम இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன ஹாட் ஆப்ஜெக்ட், when the hot object contact with the cold object, the heat is transferred from hot object to cold object, finally they attain same temperature. This is called thermal equilibrium அப்படினு சொன்னோம். அதுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள் சொன்னோம். ஹீட் பண்ண ஆப்ஜெக்ட் அயன் பால வாட்டர்ல போட்டா வாட்டர் ஹீட் ஆகும், அயன் பால் கூல் ஆகும். That is thermal equilibrium. The next expansion, abdin or topic paatha. Expansion. When the object will expand, the diagram la first solliyindom. Rendu diagram irukku, ring and iron ball. The first diagram shows before heating. The iron ball passes through ring, so there is no change in dimension of the metal ball. But in second diagram, when we heat it after heating, the ball now not pass through the ring. Why? Because the iron ball expand due to heating, or the dimension of the iron ball is changes, so the ball not passes through. What do you learn from this? On heating, substance are expand. What are the substance? Three states of substance: solid, liquid, gases. Not only solid expand, liquid and gases are also expand. Adin patho. The first expansion, linear expansion patho, or longitudinal. Second, superficial. The third expansion is a cubical expansion. The cubical expansion diagram la pathina rendu cube irukum, rendu cube irukum enak nadak theva namukku. Ala first blue color cube patha initial value, so heat pan heat before heating adude molecules korava irukum, value adhigamaanava molecules adhigama irukum, adu paakkuradhukaga dhaan na solren pa. Appa cubical value adu appdi solrom. Three types of expansion solid la nadakkudhu, linear, superficial, cubical. Among the three states of matter, which expand more? The gas substances are expand more than liquid and solid. Adin paathom adha indha paragraph la na adha underline pannirukken. Ala gas andha adhigama expand aagum. அது சொல்லிருந்தேன். சோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட், அதுல லிக்விட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் மெஷர்மெண்ட் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் பார்த்தோம்ல, அத டெஃபினிஷன் பாருங்க. ரியல் எக்ஸ்பான்ஷன், ரியல் எக்ஸ்பான்ஷன்னா இனிஷியல் லெவல் L2 ல இருந்து L3 போறது. ரியலா வாட்டர் இனிஷியல் லெவல், லாயர்டு லெவல் இருந்து அப்பர் லெவலுக்கு போறதா ரியல் எக்ஸ்பான்ஷன். ரியலா L2 ல தான் வாட்டர் எக்ஸ்பான் ஹீட் ஆகுது. இப்போ L2 லும் L3 ல எக்ஸ்பேண்ட் ஆகுதுனால அதுக்கு பேர் ரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்றேன். அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன், அதுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா L2 ல இருந்து L3 இனிஷியல் ஃபில் பண்ணிருந்தோம்ல, அதை கம்பேர் பண்றதுக்காக இனிஷியல் லெவல்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆனதை மட்டும் பார்த்தா அதுக்கு அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ அதுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும், ரியல் எக்ஸ்பான்ஷன், அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். அதே ஃபைனலா என்ன பார்த்தோம், ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஏரோ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் வந்து ரியல் எக்ஸ்பென்ஷனுடைய ஹைட்டு தான் அதிகமாக இருந்தது, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனுடைய ஹைட்டு ரியல் எக்ஸ்பென்ஷனோட குறவா இருந்தது. அதனால தான் அது ரியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் கிரேட்டர் தென் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். இதோட 5 மார்க்ல கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மூணு லெவலை வச்சு ஓனாவை கூட நீங்கள் எழுதலாம், அழகாக எழுதலாம். இது எக்ஸ்பெரிமெண்ட், இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி எக்ஸ்பெரிமெண்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒன்றும் போட்டுருந்தோம் நம்ம, ரியல் எக்ஸ்பென்ஷன் தான் கிரேட்டரா
அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷனை விட அது புக்கில் இருந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புக்கில் இருந்தது, அதை நம்ம போட்டு காமிச்சோம். கடைசியில் டிஃப்ரென்ஸ் எது அதிகமாக வந்தது, ஏன்னா ரியல் எக்ஸ்பென்ஷன் தான் அதிகமாக வந்தது. அதில் புக்கிலே பார்த்தோம் ரியல் எக்ஸ்பென்ஷன் வந்து 2.7, அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் 1.2. ஸோ ரியல் எக்ஸ்பென்ஷன் இஸ் கிரேட்டர் தென் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். பார்த்தாச்சு. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நவு ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ். Fundamental laws of gas. What are fundamental laws? Boyle's law, Charles law, Avogadro's law. அப்படின்னு மூணு த்ரீ லாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண லாஸ்ட் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண, ஸோ அதில் மூணுக்கு ரிலேஷன் இருக்கும். ஸோ த த்ரீ ஃபண்டமெண்டல் லாஸ், த்ரீ ஃபண்டமெண்டல் லாஸ். What are the three fundamental laws? Boyle's law, Charles law, Avogadro's law. The three fundamental laws லையும் பாத்தீங்கன்னாக்க எதை அதை கனெக்ட் பண்ணுது, அது எது எதுக்கு கனெக்ஷன் இருக்கு, ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். அந்த மூணு தான், அந்த மூணு லெட்டர் தான் இருக்கும், பி வி தென் ஹி. இந்த மூணுடைய கனெக்ஷனை ரிலேஷனை கொடுக்கறது தான் அந்த லாஸ். அதில் ஃபஸ்ட்டு லா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு சீன் ஃபஸ்ட் லா, பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா, பாயில்ஸ் லா தான் டயக்ராம் பார்த்தோம் நம்ம. இல்லை ஃபஸ்ட்டு டயக்ராம் வேல்யூ அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் லெஸ்ஸாக இருக்குது. செகண்ட் டயக்ராம் வேல்யூ குறைவாக இருக்குது, ப்ரெஷரு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் அப்போ டயக்ராமில் வேல்யூ இன்க்ரீசஸ் அண்ட் ப்ரெஷர் டிக்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. Value decreases, pressure increases. So inversely proportional. Inversely proportional. எது வந்து எதுக்கு inversely proportional இருக்கும்? P is inversely proportional to V. Inversely 1 by in போடணும். அதனால P inversely 1 by V. அடுத்து நம்ம அந்த inversely proportionality-ய நம்ம cancel பண்றோம். Cancel பண்ண equal to போடணும். Equal to போட்டா அது ஒரு constant போடணும். அது K ன்னு போட்டுருக்கோம். புக்கில் இருக்காது இது. K is constant. Now cross multiply பண்ணா PV. Instead of K, we write constant. PV equal to constant. அதை போல்டு பண்ணியிருக்கா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன். PV equal to constant. This is Boyle's law. Listen again. When the temperature of gas is kept constant. ஃபர்ஸ்ட் லாவில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்கு. த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். ஓகே, திஸ் இஸ் பாயில்ஸ் லா. ஓகே, தென் செகண்ட் லா, இட் வாஸ் ஃபார்முலேட்டட் பை பாயில்ஸ், இட் இஸ் கால்டு பாயில்ஸ் லா. நெக்ஸ்ட் லா, இதை பாயில்ஸ் லா பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இதை வச்சு உங்களுக்கு புரியுதா பாருங்க. இது ஃபோர்த்து ப்ராப்ளம். லாஸ்ட் கிளாஸ்ல we have seen three problems: linear expansion, coefficient of volume expansion, coefficient of area expansion. இதெல்லாம் பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணதுன்னா பாயில்ஸ் லாவை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இது புக் பேக்லயே இருக்கு, செகண்ட் மாடல்ல இருக்கு, புக் பேக்ல செகண்ட் மாடல் சால்வ்டு ப்ராப்ளத்துல எக்ஸாம்பிள் 2. பாயில்ஸ் லா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ப்ராப்ளம் இது. லிசன் த க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட். கீப்பிங் த டெம்பரேச்சர் as constant, அப்ப பாயில்ஸ் லாவுல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். a gas is compressed 4 times its initial pressure, very important. நாம gas compress பண்றப்ப 4 times initial pressure ஓட இன்கிரீஸ் ஆகுது. நம்ம அந்த படத்துல பாத்தோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த பிஸ்டன் அழுத்த லேசா இருந்தது, அப்ப வேலை அதிகமா வந்தது, அதனால கம்ப்ரஸ் பண்ணாங்க, உள்ளார பிரஷர் அதிகமாயிடுச்சு. இங்க அதே போல என்ன சொல்றாங்க, how many times? 4 times. When you compress the air or gas, it compressed 4 times of its initial pressure. Initial pressure oda 4 times increase aachi. So pressure is denoted by letter P. Then final pressure is 4P. 4 times na 4P appdi eduthukonu. Question e gauninga, the volume of gas in the container. Appa container ulla or gas, container ulla gas namba compress panna initial pressure oda 4 times increase aavum.
So changing from இப்ப எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுது? Changing from initial volume 20 cc cubic centimeter, 20 cc ல இருந்து 2 v2 க்கு மாறுது. v2 அப்பனா ஃபைனல் வேல்யூ, அத தான் கண்டுபிடிக்கணும். So find the final volume, bold பண்ணிருக்கு பாருங்க. Find the final volume, initial value v1 20, final value v2 கண்டுபிடிக்கணும். இப்ப டேட்டாஸ் பாருங்க. டேட்டாஸ்ல டேட்டாஸ்ல இனிஷியல் பிரஷர், ஏன்னா நம்ம இனிஷியல் பிரஷர் ஃபைனல் பிரஷர்னு சொல்லிருக்கோம் க்வெஸ்சன்ல. அப்ப இனிஷியல் பிரஷர் P1 is equal to P taken as P. ஃபைனல் பிரஷர் வாட் ஹேப்பன், how many times? 4 times. அப்ப 4 into P 4P. அவ்வளவுதான், வேற எதுவும் இது கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல அதுக்கு. 4 timesன்றதனால 4P பிரஷர் ஓவர். தென் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ 20 cc, அதனால சென்டிமீட்டர் கியூப்ல மாத்திக்கிறோம். 20 சென்டிமீட்டர் கியூப். Then find the volume V2 is what? V2 கண்டுபிடிக்கணும். Okay, using இப்ப இங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருந்தா பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப வந்து பாயில்ஸ் லா. So using பாயில்ஸ் லா, PV equal to constant. அதாங்க போல்ட் பண்ணி காமிச்சோம். PV equal to right. என்ன கண்டுபிடிக்கணும்? இன்க்ரீஸ் ஆச்சு 4 டைம்ஸ். அப்ப வாட் ஹேப்பன் தி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இனிஷியல் வேல்யூ என்ன இருந்தது? 20. அப்ப 20 விட குறைவா இருக்கணும். சோ P1 equal to P2 V2 ஃபார்முலா. அப்ப V2 என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைடுல வச்சிட்டு P2 எங்க வரும்? இன்டர்ல இருக்கிற P2 கம்ஸ் டு டிவைட். P2 வந்து டிவைட்ல வரும், ஸ்கொயர் மாதிரி போட்டுருக்காங்க. அது கீழே வரணும், பேஸ்ல வரணும். V1 divided by P2. Because we want to do, so formula change பண்ணியாச்சு. Now substitute the value. What is P1? அங்கே data ல பார்த்திருக்கோம். P into what is V1? 20 divided by pressure 4P, 4 times final pressure 4P, P2 வந்து 4P. இப்ப இதுல என்ன பண்றோம்? கேன்சல் பண்றோம். பிபி கேன்சல் ஆகிடும். நல்லா தெரியுது, நியூமினேட்டர் டினாமினேட்டர், நியூமினேட்டர் ஒரு பி இருக்கு, டினாமினேட்டர் ஒரு பி இருக்கு, அது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நியூமினேட்டர் 20 டிவைடட் பை 4. ஓகே, வாட் ஹேப்பன்? பி கேன்சல், பி வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நவ் 40 டிவைடட் பை 20 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 5. 20-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணா 5. ஸோ தேர்ஃபோர் ஃபைனல் வேல்யூம் V2 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் கியூப். பாத்தீங்களா, பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. இதுல நம்ம ப்ராப்ளமும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? பாயில்ஸாவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஈஸியான ப்ராப்ளம் இது. லாஸ்ட் இயர் வந்து ஒரு 3 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இந்த ப்ராப்ளம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி. பாயில்ஸாவை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்க புக்லயும் இருக்கு, புக்லயும் பார்க்கலாம். இதுலயும் ரெண்டு ஸ்டெப் நான் சேர்த்திருக்கேன், அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணிடலாம். ஸ்லைடை ஃபாலோ பண்ணிடலாம். திஸ் இஸ் பாயில்ஸ் லா. செகண்ட் லா இஸ் சார்லஸ் லா. சார்லஸ் லா வச்சு இஸ் கான்ஸ்டன்ட் இன் சார்லஸ் லா. அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் சார்லஸ் லாவில். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதாவது பலூன் சொல்லியிருந்தேன். ஒரு பலூன், இன்ஃபிளேட்டட் பலூன், ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர்ல போட்டுரும். ஹாட் வாட்டர்ல போட்டா என்ன ஆயிடும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே பலூன் என்ன பண்றோம்? கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர்ல போடுறோம். வாட் ஹேப்பன் த பலூன் கான்ட்ராக்ட், சுருங்குது. இப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ். ஸோ தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி.
அந்த ஃபார்முலா ஒரு ஸ்டெப் நான் சேர்த்திருக்கேன் v equal to proportionality கேன்சல் பண்ணா equal to kt k is constant அப்ப t என்ன டிவைட்ல வரும் v by t equal to k what is k k is constant v by t equal to constant இது தேவை அங்க p v equal to constant here v by t equal to constant again listen the second law when the pressure of a gas is kept constant the volume of gas is directly proportional to the temperature of the gas that's all v by t equal to constant this is Charles law it was proposed by or formulated by Charles okay va appa v a t ala divide panna constant varum right next law Avogadro's law இத நம்ம பார்க்கல அவகட்ரோஸ் லா வாட் இஸ் அவகட்ரோஸ் லா ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல் கேஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா 1 மோல் கேஸ் நாங்க பிராக்கெட்ல சென்டர்ல கேஸ் 1 மோல் கேஸ் னு கொடுத்திருக்கேன் நாலாவது பாயிண்ட்ல பாருங்களா 1 மோல் கேஸ் இருந்தா எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்கும் 6.023 × 10⁻³ ஆட்டம் இருக்கும் 1 மோல் ரெஃபர் வேல்யூம் வேல்யூ ரெஃபர் பண்ணது அப்ப 1 மோல் இருந்து வேல்யூ 1 மோல் இருந்தா 6.023 × 10⁻³ மாலிக்யூல் அது 2 மோல் ஆன அனாயிடா டபுள் ஆகும் 12.046 × 10⁻³ வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் சார் இஃப் தி வேல்யூ இஸ் இன்கிரீஸ் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆர் இன்கிரீஸ் அதான் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாவே தெரியுது 1 மோல்ல 6.023 × 10⁻³ மாலிக்யூல் இருந்தா 2 மோல்ல 2 டைம்ஸ் 12.046 × 10⁻³ சோ இஃப் தி வேல்யூ இஸ் இன்கிரீஸ் தி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆர் இன்கிரீஸ் when at a constant pressure நல்லா கவனிக்கணும் பாயில்ஸ் லாவல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சார்லஸ் லாவல pressure is constant but Avogadro's law la pathina both temperature and pressure are constant rendiyum constant ah vechukku adey adha combine pannidalam adha nyabam vandha idha vechi ezhudalam both constant pressure and temperature the volume of gas is directly proportional to number of atoms or molecules very very short very easy v is directly proportional yarnu therinja ponga adha vechi ezhudalam ni V is directly proportional to n தெரிஞ்சா அத வச்சு நீ எழுதிரலாம் listen again if the volume is 1 mole how many atoms are present 6.023 × 10⁻³ atoms or molecules if the volumes are increased into 2 mole what are the atoms of what are the numbers of atoms and molecules 12.046 × 10⁻³ the volumes are increase number of atom and molecules are increase when at a constant pressure and temperature that is v is directly proportional to n inga increase ana increase aagum okay va idu directly proportional charles law mattum na inversely proportional varum charles law mattum inversely proportional aagum appo pi la varum boyle's law um avogadro's law pathina directly proportional ஓகேவா இப்ப இந்த ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணா ஃபார்முலால பிராக்கெட்ல இருக்கு பாருங்களேன் ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணா v equal to kn வாட் இஸ் k கான்ஸ்டன்ட் எப்பவுமே ப்ரொபோஷனாலிட்டியை நம்ம கேன்சல் பண்ணா ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் அது k ஸோ k இப்ப வாட் ஹப்பன் k கிராஸ் மல்டிபிள் பண்ணா v by n டிவைடில் வந்துடும் v equal to k அப்ப kக்கு பதில் நம்ம கான்ஸ்டன்ட் போட்டுடலாம் R, V by N is equal to constant. மூணு ஃபார்முலா. First lawல PV equal to constant. Second lawல V by T equal to constant. From third law, V by N equal to constant. Here, what is NA? NA is nothing but Avogadro's number. What is Avogadro's number? நம்ம வேல்யூ நம்ம கேஸ் மெஷர் பண்றப்ப வேல்யூ தல மெஷர் பண்ணோம் பட் இங்க வேல்யூ எதால மெஷர் பண்ணோம் மோலால தான் மெஷர் பண்ணோம் கேஸ் சோ 1 மோல் கண்டெய்ன்ஸ் ஹவ் many atoms or molecules the 9th day பாத்துறோம் we already studied in 9th standard 1 மோல் is equal to 6.023 இந்த லாஸ்ட்ல குடுத்துறோம் பாருங்களா 6.023 × 10⁻³ per mole ஒரு மோல்ல எவ்வளவு ஆட்டம் இருக்கும்
So it is denoted by letter NA, capital NA. Capital NA is nothing but Avogadro's number. The total number of molecule or the atoms ethana irukona 6.0 to the 10 power 23 adi irukum. This is Avogadro's number. It is easy dhaan. This is also very very easy one. Next we are going to see gases, type of gases. இதுக்கு முன்னாடி ஏர்லி கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா கேஸ் என்ஆட் கேஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். என்ஆட் கேஸ் வேற இங்க வேற இங்க டெம்பரேச்சர் வச்சு கேஸஸ் ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க. பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் ரியல் கேஸஸ் ஐடியல் கேஸஸ். ரியல் கேஸஸ் ஐடியல் கேஸஸ். இப்ப நம்ம பலூன்ல நம்ம ஏரை ஃபில் பண்ணி ஹீட் பண்றப்ப வாட் ஹேப்பன் த பலூன், வாட் ஹேப்பன் த மாலிகுல் பிரசன்ட் இன் த பலூன், த மாலிகுல்ஸ் ஆர் மூவிங் ஆர் அட்ராக்டிங் ஈச் அதர். மாலிகுல ஆட்டம் ஒண்ணு ஒண்ணு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். இப்ப ரியல் கேஸ்ல என்ன நடக்குது, அதான் நடக்குது. போல்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, ரியல் கேஸ் கொடுத்துருக்கேன். இப் த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேசஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், வெரி இம்பார்ட்டன்ட். ஒண்ணு ஒண்ணு அட்ராக்ட் பண்ணுது, இன்ட்ராக்ட்னா அட்ராக்ட் பண்ணுது, மோதுது. வித் டெஃபினட் அமௌண்ட் ஆஃப் இன்டர் மாலிகுலர் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால அட்ராக்ட் பண்ணுது. இந்த அட்ராக்ட் நம்ம இன்ட்ராக்ட் சொல்றோம், அட்ராக்ஷன் தான் இன்ட்ராக்ட் சொல்றோம். Then the gas are said to be real gas. The real gas la enna irukonaaka intermolecular force irukum, adanal oru molecule atom enna pannum interact pannum. Ipa endha gas la molecules atoms und interact pannudho andha gas la real gas. Real gases, very important definition. What are real gases? Ore oru line da, real gases la atom molecule enna pannum interact பண்ணு, interact with each other, that is real gas. அலாம் next paragraph ஒன்னு குடுத்திருக்காங்க பாருங்களா, at high temperature sir what happened if the temperature is increase, அந்த gas real gas உடைய temperature increase பண்ணா என்ன நடக்கும், what happened the temperature increase at very high temperature, low pressure, high temperature அல்ல pressure குறச்சா real gas behave as ideal gas. La real gas ideal gas ah maaridum. Ipa what happened to atoms and molecule, inge atom molecule udaya pathingana enna irukada, no interaction, no interaction between inter molecular force between the molecules and atoms, no ne kuduthirukan, no inter atomic or inter molecular force attraction. There is a big difference. Real gas la intermolecular force of attraction irukum, ideal gas la no intermolecular force of attraction. Idha difference. Appa real gas ah nama increase panna adude temperature increase panna second paragraph irukku illa pressure decrease panna it behaves as an ideal gas, ideal gas ah behave pannum. அப்பனா மாலிகுல்ஸ் இன்டராக்ட் பண்ணாது, அதான் அதுக்கு மீனிங். அப்ப இதுல நம்ம ரெண்டு டைட்டில் பார்த்திருக்கோம், ரியல் கேஸ் ஐடியல் கேஸ். க்வெஸ்சன் கேட்கலாம், when become the real gas, when will the real gas become ideal gas அப்படின்னு கேட்கலாம். The temperature increase or pressure decrease, the intermolecular force is decrease or no intermolecular force, now the real gas become ideal gas. இப்ப real gas ideal gas அப்படினு பாத்துறோம். இப்ப real gas definition பார்த்தாச்சு, next slide பாருங்க, listen next slide ideal gas. அதான் கரெக்ட்டா definition கொடுத்திருக்காங்க, ideal gas மேலே heading இருக்கு, already சொல்லிட்டேன் ideal gas என்ன சொல்லிட்டேன். If the atoms are molecules of gas, bold பண்ணிருக்கோம் பாருங்க, if the atoms or molecules of a gas do not interact with each other, that's all, that's the difference. Atoms or molecules of gas do not interact with each other, then the gas is said to be an ideal gas. அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, perfect gas அப்படின்னு சொல்றோம், ideal gas. நம்மளுக்கு வந்து real gas தெரிஞ்சிச்சுன்னா
அதை வச்சு நம்ம எதை எழுதிடலாம், பெர்ஃபெக்ட் கேஸ் ஆர் ஐடியல் கேஸ் எழுதிடலாம். ரியல் கேஸ் தெரிஞ்சிச்சுன்னா, ரியல் கேஸ்ல என்ன இருக்கும், இன்ட்ராக்ஷன், இன்ட்ராக்ஷன் இருக்கும். எது எதுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஆட்டமுக்கும் மாலிகுலுக்கும். பட் ஐடியல் கேஸ் என்ன இருக்காது, இன்ட்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பண்றாங்க. ஐடியல் கேஸ் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்றோம். செகண்ட் பேராகிராஃப் மே கேஸ்னா தி நார்மல் டெம்பரேச்சர், தேர் இஸ் மூவ்மென்ட், தேர் இஸ் அட்ராக்ஷன் பிட்வீன் தி மாலிகுல்ஸ். இல்ல மாலிகுல்ஸ்க்கும் ஆட்டமும் நடுவுல அட்ராக்ஷன் இருக்கும் நார்மல் டெம்பரேச்சர்ல. பட் இன் ஆனா இந்த மாதிரி ஆக்சுவலா பிராக்டிக்கல் அந்த மாதிரி இருக்காது, பிராக்டிஸ் அந்த மாதிரி இருக்காது, ஐடியல் கேஸ் இருக்காது. நாம எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறும். ஸோ த மாலிகுல்ஸ் ஆஃப் எனி கேஸ் வில் ஹேவ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அமாங் தம். நார்மலா பாத்தீங்கன்னாக்கா கேஸ்ல இன்ட்ராக்ஷன் இருக்கும் தான். தி தேர்ட் பேராகிராஃப், தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வீக்கர் தென் த ப்ரெஷர் இஸ் லோ. நார்மலா என்ன சொன்னா இன்ட்ராக்ஷன் இருக்கும், அட்டாமிக் ஆர் அண்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் ஆர் வீக் இன் ஐடியல் கேஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் கேஸ்ல அண்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வீக்கா இருக்கும். தட்ஸ் ஆல். லாஸ்ட் லைன்ல பாருங்க, ஹென்ஸ் இதுல இருந்து என்ன பண்றோம், எ ரியல் கேஸ் அட் லோ பிரஷர், வெரி இம்பார்ட்டன்ட், ரீசன் க்வெஸ்சன்ல கூட கேட்கலாம், எ ரியல் கேஸ் அட் லோ பிரஷர் ஆர் ஹை டெம்பரேச்சர் கேன் பி டெர்ம்ட் அஸ் பெர்ஃபெக்ட் கேஸ். ரியல் கேஸ் என்ன கேஸா மாறுது, பெர்ஃபெக்ட் கேஸா மாறுது. எப்ப மாறும், லோ பிரஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். நீங்க புக் தான் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், மார்க்கர்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், நான் போல்டு பண்ணிருக்கேங்க, அதனால புக்ல நீங்க மார்க் பண்ணுங்க, போல்டு பண்ணுங்க. ஓகேவா, இத ரியல் கேஸ் டெஃபினிஷன் பார்த்தோம், ஐடியல் கேஸ் டெஃபினிஷன் பார்த்தோம். எப்ப வந்து ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறும், ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம். வாட் ஆர் த டூ கண்டிஷன், ஒன்னு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும், அல்லது ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகணும், அப்பதான் ரியல் கேஸ் பெர்ஃபெக்ட் கேஸா மாறும். ஓகே, தி நெக்ஸ்ட் பேராகிராஃப் அதுல கொஞ்சம் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்களேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல ஐடியல் கேஸ் ஒபே, ஐடியல் கேஸ் ஆல்சோ ஒபே சார்லஸ் லா அண்ட் அவோகட்ராஸ் லா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவோகட்ராஸ் லா. ஐடியல் கேஸ் மூணு லாவும் ஒபே பண்ணும். அப்ப அதுலயும் பிரஷர் டெம்பரேச்சர் வேல்யூ மூணு டேர்முக்கும் என்ன இருக்குன்னாக்கா ரிலேஷன் இருக்கும். சோ ஐடியல் கேஸ் ஒபே பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவோகட்ராஸ் லா. ஆல் திஸ் லா ஸ்டேட் தி ரிலேஷன் பிட்வீன், இல்ல இந்த மூணு லாவுமே, தீஸ் லாஸ் ஸ்டேட் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி, இந்த மூணு லாவும் எதோட ரிலேஷன்ஸ் கொடுக்குது, மூணு வேர்ட்ஸ், நாலு வேர்ட்ஸோட ரிலேஷன்ஸ். வாட் ஆர் த words are pressure, volume, temperature, number of atoms. இந்த நாலுடைய ரிலேஷனை கொடுக்கிறது தான் அந்த லாஸ், த்ரீ லாஸ். எதுக்கு ரிலேஷன், ப்ரெஷருக்கு, வேல்யூத்துக்கு, டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம அங்க அவகட்ரா நம்பர்னு பார்த்தோம். ஓகே, ஐடியல் கேஸ் ஆல்சோ ஒபே த்ரீ லாஸ். அந்த த்ரீ லாஸ் எதை வந்து ரிலேட் பண்ணுது, ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். நெக்ஸ்ட் லைன் பாருங்களேன், லிசன் நெக்ஸ்ட் லைன், இன் எ கிவன் ஸ்டேட் ஆஃப் கேஸ், இன் எ கிவன் ஸ்டேட் ஆஃப் கேஸ், ஆல் திஸ் பேராமீட்டர், வாட் ஆர் ஆல் திஸ் பேராமீட்டர், இயர் பேராமீட்டர்ஸ் ஆர் வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். வில் ஹாவ் டெஃபினட் செட் ஆஃப் வேல்யூஸ், values வந்து டெஃபினட்டா இருக்கும், மாறாது. எப்ப, வென் வில்,
in a given set of state of gas. எந்த ஸ்டேட்ல இருக்கோ அப்ப பாத்தீங்கன்னா பாராமீட்டருடைய வேல்யூ டெஃபினட் செட் ஆஃப் வேல்யூஸ் சேஞ்ச் இருக்காது. அதே அடுத்த பேராகிராஃப் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்களா, அந்த வேல்யூ மாறுதா? And there is a change in the state. இப்ப வந்து ஸ்டேட் மாறுது. முதல்ல given state of gas. சேம் ஸ்டேட்ல இருந்தா செட் ஆஃப் வேல்யூஸ் பாராமீட்டர் வேல்யூஸ் மாறாது. லாஸ்ட் லைன்ல when there is a change in the state of gas. இப்ப gas ஓட ஸ்டேட் மாறுது. There is a state of gas. Any one or more of these parameters. Okay, last paragraph nalla kavunikkanum. There is a change in the state of gas. Gas oda state maaruchina any one or more of these parameters. What are the parameters here? Temperature, volume, pressure and number of atoms change. The gas oda state maaruchina parameter also change. The above set laws relate these changes. அப்ப பாத்தீங்கன்னா change இருக்கும். So இதுதான் நம்ம ஐடியல் கேஸ்லயும் ரியல் கேஸ்லயும் பார்த்திருக்கோம். திரும்ப நம்ம டெபினிஷன் பார்க்கலாம். ரியல் கேஸுக்கு டெபினிஷன், ரியல் கேஸுக்கு டெபினிஷன் பார்க்கலாம், ஐடியல் கேஸுக்கு டெபினிஷன் பார்க்கலாம். ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் ஐடியல் கேஸுக்கு டெஃபினேஷன் திரும்ப பார்க்கலாம். ஏன்னா அடுத்த இதில் வந்து ஐடியல் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செஷன்ல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ண போகிறோம். அதனால் திரும்ப என்ன பண்ணுறோம், ரியல் கேஸ் ஐடியல் கேஸ், ரியல் கேஸ் ஐடியல் கேஸ், ரியல் கேஸ் ஐடியல் கேஸ், அது டெஃபினேஷன் நீங்கள் திரும்ப பார்க்கலாம். அந்த நீங்கள் அந்த ப்ராப்ளம் டவுட் இருந்தால் கூட பண்ணலாம். என் ரியல் கேஸ் கேஸே பாத்தீங்கன்னா கேசஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்டராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ். கேஸுடைய மாலிகுல்ஸுக்கும் ஆட்டத்துக்கும் நடுவில் இன்டராக்ஷனை வச்சு நாம என்ன ரெண்டா பிரிக்கிறோம், கிளாசிஃபை பண்றோம், ரியல் கேசஸ் ஐடியல் கேஸஸ். என்ன பார்த்தா ரியல் கேசஸ்ல ரியல் கேசஸ்ல மாலிகுல்ஸும் ஆட்டம்ஸும் என்ன ஆகும், இன்ட்ராக்ட் ஆகும், இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். அதுல கீவேர்டு ஓகேவா, இஃப் த மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், இன்ட்ராக்ட்னா தெரியுதா, கொலைட் ஆகுது, இம்பாக்ட் ஆகுது, ஒன்று மேல ஒன்று மோதுறது. எதால் அது மோதுது, டியூ டு இன்டர் மாலிகுலார் ஆர் இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு மாலிகுல் நடுவில் வந்து அட்ராக்ஷன் இருக்கும், அந்த அட்ராக்ஷனால தான் அது வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது. அதான் நம்ம ரியல் கேஸ் பார்த்தோம். இந்த ரியல் கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா வாட் ஹேப்பன் த ரியல் கேஸ், ஆர் பிரஷர் இஸ் டிக்ரீஸ், டெம்பரேச்சர் அதிகமானா பிரஷர் டிக்ரீஸ் ஆனா ரியல் கேஸ் என்ன மாறும், ரியல் கேஸ் பிகேவ்ஸ் ஆஸ் ஐடியல் கேஸ், ரியல் கேஸ் ஐடியல் கேஸா பிகேவ் ஆகும் ஆர் பிகம் ஐடியல் கேஸ். இப்போ வாட் ஹேப்பன் த மாலிகுலர் இன்ட்ராக்ஷன், தேர் இஸ் நோ இன்டர் அட்டாமிக் ஆர் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ். ஏ இன்டர் அட்டாமிக் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்காது, டெம்பரேச்சர் அதிகமானா ப்ரெஷர் குறவானா, அதுதான் நம்ம ரியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் கேஸ் டெஃபினேஷனும் பார்த்துருங்க, அது ரிலேட்டட் அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் கேட்கலாம், வென் வில் பிகம் ரியல் கேஸ் ஐடியல் கேஸ். இப்போ அடுத்தல ஐடியல் கேஸ் டெஃபினேஷன், இங்க டு நாட் இருக்கும், அங்க டு நாட் இருக்காது, அதான் டிஃபரன்ஸ் டெஃபினேஷன். தி ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் டு நாட் இன்டராக்ட் இன் ரியல் கேஸ் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஆல் இன்டராக்ட் ஈச் அதர் பட் ஐடியல் கேஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ் டு நாட் இன்டராக்ட் ஈச் அதர் that the gas is said to be an ideal gas. This is definition. ஒரே ஒரு வேர்டு தான் டிஃபரன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஏன் வந்து இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாக்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இஸ் பிளேஸ், ஸோ த மாலிகுல்ஸ் ஆர் அட் ரெஸ்ட் ஆர் த ஃபோர்ஸ் பற்றி இந்த மாலிகுல்ஸ் ஆர் வீக் அப்படின்னு பார்த்தோம். வீக் ஆகிடும், வீக் ஆகிறதுனால ஐடியல் கேஸாக மாறிடுது. அப்ப நான் லாஸ்ட்ல என்ன பண்ணிருக்கேன், அதான் போல்டு பண்ணிருக்கேன்,
When it's a real gas at low pressure or high temperature can be termed as perfect gas. And the condition la pathinga real gas enna maarum perfect gas ah maarum adin paathom adukapram real gas ideal gas la pathinga ideal gas also obey ordinary gas edhukku obey pannum Boyle's law Avogadro's law Charles's law ideal gas also obey the Charles's law Boyle's law and Avogadro's law adin paathom indha moon law liye paatha edha vandu parameter what are the parameter used in the three laws pressure volume temperature number of atoms p v t n இது நாலுமே எங்க பாத்துறோம் p v t n லாம் பாயில்ஸ்லாம் சார்லஸ்லாம் அவர்ட்ஸ்லாம் பாத்துறோம் இந்த மூணு லெட்டருமே அதுல வந்திருக்கும் these are parameters ஓகேவா இந்த பாராமீட்டர் பாத்தீங்கன்னாக்க the state of gas வந்து எப்படி இருக்கு given state of gas வந்து ஒரே சேம் ஸ்டேட்ல இருந்தா பாராமீட்டர்ஸ் வந்து என்ன ஆகும் definite set of values இருக்கும் definite set of values चेंज ஆவா வந்தா அந்த டெஃபினிட் செட் ஆஃப் வேல்யூஸ்ல இருக்கு பாராமீட்டர் चेंज ஆவாது அதுவே தேர் இஸ் चेंज இன் தி ஸ்டேட் ஆஃப் গ্যাস গ্যাস ஓட ஸ்டேட் ஆஃப் चेंज ஆனா ஏதாவது ஒரு பாராமீட்டர் மாறலாம் இல்ல ரெண்டு மூணு பாராமீட்டர் வந்து चेंज ஆகலாம் ஓகேவா இதான் அந்த ஐடியல் গ্যাস रिलेटेडா சம் பாயிண்ட்ஸ் இதையும் படிச்சு வச்சுக்கணும் இதெல்லாம் டெஃபினிஷன் real gas what is real gas in gas in kepa what is real gas what is ideal gas sometimes write the difference between real gas and ideal gas in kekalam appo onave nam rendu point alaga edalam rendu moonu point pot edalam so adanalai idu varaikku nadandha neenga first session la padichi paarunga nalla padichi paarunga important definition ஸ்டூடண்ட்ஸ் உங்க நேம் போடுங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் உங்க நேம் போடுங்க பசங்க போடுறாங்க சில ஸ்டூடண்ட்ஸ் தான் போடுறது இல்ல அவங்க நேம் வந்து என்டர் பண்ணுங்க அதுல அப்பதான் தெரியும் யார் கிளாஸ் அட்டெண்ட் பண்றான்னு தெரியும் கம்பல்சரியா உங்க நேம் வந்து என்டர் பண்ணுங்க ஓகேவா நேம் மறக்காத வந்த உடனே ஐபோன் A13 அதல போட்டுருக்கீங்க பாருங்க அதுக்கு பதில் நேமே போட்டுறல நீங்க நேம் தான் போடணும் name the important we will meet next session